நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு இது ஸ்கூல் புக்கில் உள்ளதான் எல்லாமே பார்க்கலாம் அதில் அண்டம் அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு வந்து அண்டவியல் அப்படின்ற பேரு இந்த வந்து ஹாஸ்மாக் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும் பேரண்டம் பேரண்டம் என்பது ஒரு மிக பரந்த ஒரு விண்வெளி ஆகும் இதில் வந்து சுமார் பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரு வெடிப்பின் போதுதான் வந்து பேரண்டம் வந்து உருவானதாக வந்து அறிஞர்கள் வந்து நம்புகிறாங்க இப்பேரண்டமானது கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் விண்மீன்கள் கோள்கள் வால் நட்சத்திரம் சிறுகோள்கள் விண்கற்கள் மற்றும் துணை கோள்கள் ஆகியவற்றை வந்து உள்ளடக்கியது ஒன்றிலிருந்து ஒன்று மிக தொலைவில் கூட்டாக காணப்படும் இவையே இந்த வான் பொருட்கள் இடையேயான தூரத்தை அளவிடும் அழகிற்கு ஒரு ஒளியாண்டு பெயராகும் விண்மீன் திரள் மண்டலங்கள் இதுதான் விண்மீன் திரள் மண்டலங்கள் விண்மீன் திரள் மண்டலங்கள் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கும் நட்சத்திரங்களோட தொகுப்பாகவும் வான்வெளியிலேயே விண்மீன் திரள் மண்டலங்கள் வந்து சிதறியும் குழுவாகவும் வந்து காணப்படும் பெரு வடிவ வெடிப்பு நிகழ்வு நிகழ்வுக்கு பிறகு வந்து சுமார் ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு பின்பு பால்வெளி விண்மீன் மண்டலங்கள் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நமது சூரிய குடும்பம் வந்து பால்வெளி விண்மீன் திறன் மண்டலத்தில் வந்து காணப்படுது ஆண்ட்ரோமெடா வந்து விண்மீன் திறன் மண்டலம் மற்றும் மெகாலினி க்ளௌட்ஸ் விண்மீன் திறன்மண்டலங்கள் வந்து பூமிக்கு வந்து மிகவும் அருகில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஓராண்டில் வந்து பயணிக்கக்கூடிய தொலைவு சொல்கிறாங்க ஒளியின் திசைவேகம் வந்து வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஆனால் ஒளியானது வந்து வினாடிக்கே முந்நூற்றி முப்பது மீட்டர் உள்ள பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா சோழார் என்ற சொல்லானது சூரிய கடவுளோட பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய குடும்பம் வந்து சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்பு வந்து உருவானதாக வந்து நம்பப்படுது சூரியன் வந்து எட்டு கோள்கள் அப்புறம் குரு குருளை கோள்கள் துணை கோள்கள் வால் நட்சத்திரங்கள் அப்புறம் சிறு கோள்கள் விண்கற்கள் ஆகியவை எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியது வந்து சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈர்ப்பு விசையால் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு இது ஒரு அமைப்பு தான் வந்து சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியன் சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் அமைஞ்சிருக்கு சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான் பொருட்களும் சூரியன் சூரியனை சுற்றி வருகின்ற சூரிய சூரிய குடும்பத்தில் மொத்த நிறையில் தொண்ணூற்றொம்போது புள்ளி எட்டு சதவீதம் உள்ளது சூரியன் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான ஒரு வாயுக்களால் ஆனதுதான் சூரியன் சூரியன் வந்து தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது சூரிய வந்து ஒரு விண்மீன் ஆகும் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் இருக்கும் இதோட வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை வந்து இருக்கும் அதே மாதிரி வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் அளிக்கிறது அதன் வெப்பநிலையை பார்க்கும்பொழுது புவியின் மேற்பரப்பை வந்தடைய ஏ எட்டு புள்ளி மூணு நிமிடங்கள் ஆகிறது அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா சூரியன் வந்து ஒன்று புள்ளி மூணு மில்லியன் புவிகளை தனக்குள்ளே வந்து அடக்கக்கூடியது அவ்வளோ பெருசு இது வந்து சூரியன் வந்து அவ்வளோ பெருசுன்னு சொல்கிறாங்க கோள்கள் கோள்கள் எடுத்துக்கிட்டோன்னா கோள்கள் என்றால் வந்து சுற்றி வருபவர் அப்படின்னு பேர் இருக்குது கோள்களுக்கு என்று பொருள்னு சொல்லாம் குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளன அவை வந்து என்னென்ன அப்படின்னா புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரஸ் நெப்டியூன் வெள்ளி மற்றும் யுரினஸ் கோள்களை தவிர பிறர் கோள்கள் அனைத்துமே வந்து சூரியன் வந்து எதிர்க்கடி எதிர்க்கடிகார சுற்றில வந்து அதாவது மேற்கிலிருந்து கிழக்காகவும் தனது அச்சில் சுற்றி வருகின்றன இவ்வாறு கோள்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை தான் சுற்றுப்பாதை அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறோம் சூரியனுக்கு அருகில் உள்ள நான்கு கோள்கள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன் வெள்ளி பூமி மற்றும் செவ்வாய் இது எல்லாமே உட்புற கோள்கள் இந்த கோள்களை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா உட்புற கோள்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புவிநிகர் கோள்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன பாறைகளாலான இக்கோள்கள் வந்து அளவில் வந்து சிறியதாக இருக்குது இக்கோள்களில் மேற்பரப்பில் மலைகள் எரிமலைகள் மற்றும் தரை குழிவு பள்ளங்கள் வந்து காணப்படுது சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி நான்கு கோள்கள் எது எதுன்னா வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியன வெளிப்புற கோள்கள் அல்லது நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம் வெளிப்புற கோள்கள்னு சொல்லலாம் அதே இதை வந்து நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம் இக்கோள்கள் வந்து வாயுக்கோளால் நிரம்பி காணப்படுவதால கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது செவ்வாய் வியாழன் கோள்களுக்கிடையே சிறு கோள் மண்டலங்கள் வந்து காணப்படுது பண்டைய தமிழர்கள் வந்து சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி வந்து அறிந்திருந்தாங்க என்பதும் சங்க இலக்கிய வாயிலாக நமக்கு வந்து புலனாகுது உதாரணமாக சிறுவனற்று படையில் காணப்படும் வாழ்நிற விசுமீன் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதி ஞாயிறு என்ற பாடல் வழிகளுக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து புதன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து புதன் சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் கோள் கோல் அளவில் மற்ற கோள்களை விட ரொம்ப வந்து சின்னதா இருக்கும் வந்து புதன் பாருங்க ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது இக்கோளில் நீரோ வாயுவோ கிடையாது இந்த கோளில் நீர் கிடையாது வாயு கிடையாது இக்கோளின் வளிமண்டலங்கள் இல்லாததால் பகல் பொழுதில் வந்து இது அதிகமான வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படும் மேலும் புதன்கோளுக்கு துணை கோள்கள் எதுவும் கிடையாது அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் அதன் கோளை வெறும் கண்ணால வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நான் பார்க்க போகிற கோள் என்ன அப்படின்னா வெள்ளி பார்க்க போகிறோம் வெள்ளி பாருங்க வெள்ளி சூரியடம் இரண்டாதக இரண்டாவதாக அமைஞ்சிருக்கு புவியை போன்ற ஒத்த அளவு உள்ளதால் வெள்ளியை வந்து கோள்கள் அப்படின்னு சொல்லலாம் புவியை ஒத்த இரட்டை கொள்கள் எதுன்னு சொல்லிட்டு எஸ் எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருந்தாங்க அந்த கொஷின்ஸை அதன் சுழல்தல் காலம் மற்றும் கோள்களை காட்டிலும் அதிகமாக இருக்குது வெள்ளி தன்னை தன்னை சுற்றி கொள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்களில் வந்து எடுத்துக்கொள்ளுது யுரனேசை போன்ற இக்கோல் வந்து கிழக்குலேருந்து மேற்காக தான் சுற்றுது கடிகார சுற்றில் வந்து இது சுத்துது இது மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக தான் சுற்றும் வெள்ளி வந்து மற்ற கோள்களை ஒப்பிடும் பொழுது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து சுற்றுது வெள்ளிக்கு வந்து துணைக்கோள்கள் வந்து கிடையாது அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளான வீணஸ் என்ற பெயரால் இக்கோள் அழைக்கப்படுகிறது காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோலை வந்து விதிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி வெள்ளி அப்படின்ற பெயர்லையும் அழைகிறாங்க அடுத்தபடிய சொல்லப்போனால் இரவில் வந்து பிரகாசமாக தெரியும் மீன்பொருள் நம்ம வெள்ளையாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயிர்கோளம் அதாவது நம்ம பூமியை பற்றி நம்ம பார்க்கலாம் புவி சூரியனிடமிருந்து மூன்றாவது இருக்கிறது புவி இது ஐந்தாவது பெரிய கோளாகும் புவியின் மேற்பரப்பானது நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளது எல்லாம் நான்கில் மூன்று பங்கு வந்து நீராக சூழப்பட்டுள்ளது நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் வந்து அழைக்கிறாங்க ரோமானி மற்றும் கிரேக்க கடவுள்களோட பெயரால் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் வந்து புவி மட்டும்தான் இக்கோள் உயிரினங்களை கொண்ட ஒரே கோளாகும் புவி சூரியனை வந்து வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சுற்றி வருது இக்கோளில் வந்து நிலம் நீர் மற்றும் காற்று காணப்படுவதால் உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் வந்து நிலவுகிறது புவியின் ஒரே துணைக்கோள் வந்து என்னன்னா நம்ம நிலவுதான் இதோட ஒரே துணைக்கோளாக இருக்கும் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்த்தி சூரிய சென்றடைய இருபத்தி ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செவ்வாய் செந்நீர இது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சூரியனம் இருந்து நான்காவதாக காணப்படுவது செவ்வாய் கோள் அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல இருக்கும் சிறிய கோள் இக்கோள் ரோமானிய போர்க்கடவுள் மார்ஷ் பெயரால் அழைக்கப்படுகிறது செவ்வாய்க்கு யார் பெயரால் அழைக்கப்படுது போர்க்கடவுள் மார்ஷ் பெயரால் அழைக்கப்படுகிறது இதன் நேரப்பரப்பில் இரும்பு ஆக்சைடு வந்து தான் இது வந்து செந்நிறமாக வந்து தோற்றமளிக்கிறது பார்க்க போகிறது வியாழன் வியாழன் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெருங்கோல் அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய குடும்பத்திலேயே மிக பெரிய கோள் வந்து வியாழன்தான் சூரியடம் இருந்து ஐந்தாவதாக அமைஞ்சிருக்கு இது ரோமானியர்களின் முதன்மை கடவுளான ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படுகிறது நிலா மற்றும் வெள்ளி கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தருவது வியாழன்தான் சூரிய குடும்பத்திலே மிகவும் வேகமாக சுழலக்கூடியது வந்து எது நம்ம வியாழன் இக்கோள் வளிமக்கோள் அப்படின்னு அழைக்கிறாங்க சூரியனை போன்று இதன் வளிமண்டலத்திலையும் ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் வந்து காணப்படுது மிக அதிகமான துணைக்கோள்களை வந்து இக்கோள் கொண்டுள்ளது அவற்றுள் அயோ யூரோப்பா ஹனிமீடு ஹெலிஸ்டோ ஆகியன சில மிக பெரிய துணைக்கோளாக இருக்குது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இஸ்ரோ வந்து செவ்வாய்கோளில் வளிமண்டலம் மற்றும் தரைப்புகை ஆராய்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் மங்கள்யான் விண்கலத்தை வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க இதை இந்தியா செவ்வாய் கோளினை ஆராயவும் நாடுகளில் பட்டியலை வந்து ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாஷா யுஎஸ்ஏ ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்தாக்காக நான்காம் இடத்துல வந்து யார் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற கோள் எதுனா நெப்டியூன் இது வந்து ஒரு குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்லலாம் சூரிய குடும்பத்தில் எட்டாவது மற்றும் மிக தொலைவில் அமைந்துள்ள கோல் வந்து இதுதான் இது ரோமானிய கடவுளின் பெயரில் கொண்ட இக்கோள் வந்து பலத்து பலத்த காற்று வீசும் பதினாலு துணைக்கோள்களை கொண்ட நெப்டியூன் வந்து மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன் அப்படி ட்ரைடன் தான் அதோட மிகப்பெரிய துணைக்கோளாக இருக்குது சூரியநிலம் மிகவும் தொலைவில் உள்ளதால் மிகவும் குளிர்ந்து காணப்படுகிறது இக்கோளில் பார்த்திங்கன்னா நீளம் மற்றும் வெள்ளை நிறமானது காணப்படும் இது வந்து மற்ற கோள்கள்ல இருந்து இதை வந்து வேறுபடுத்தி வந்து காட்டும் அடுத்த பார்க்க போற கோள்கள் வந்து என்ன அப்படின்னா நிலவு நிலவை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் நிலவு வந்து பூமியோட ஒரு துணைக்கோள் அப்படின்னு சொல்லலாம் கோள்களை வந்து சுற்றி வரும் விண் பொருட்களை வந்து துணைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க பூ பூமி பூமியோட ஒரே துணைக்கோள் எது அப்படின்னா நிலவு தான் நிலவை பற்றி ஆராய்வதற்கு வந்து இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் வந்து எது அப்படின்னா சந்திராயன் ஒன்று இது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து விண்ணில் வந்து ஏவப்பட்டிருக்கு வால் விண்மீன்கள் பற்றி பார்க்கலாம் வால் விண்மீன்கள் வந்து தலை மற்றும் வால் பகுதிகளை வந்து கொண்டதாக வந்து இருக்கும் திடப்பொருட்களான தலைப்பகுதி வந்து பனிக்கட்டியால் வந்து பிணைக்கப்பட்டிருக்கும் இதில் வந்து இது எழுவத்தி ஆறு வருடங்களுக்கு வந்து ஒரு முறை தான் வர வரும் வால்மீன்கள் கடைசியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து வானில் வந்து தென்பட்டிருக்கு இது மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் விண்ணில் வந்து தோன்றும் அடுத்து நான் பார்க்க போகிறது சிறுகோள்கள் சூரியனை சுற்றி வரும் சிறிய சிறு சிறுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே சிறுகோள் மண்டலங்கள் வந்து காணப்படுது அவை அளவில் மிகவும் சிறியதாக இருப்பதால் கோள்கள் என அழைக்கப்படுவதில்லை அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியின் சுழற்சி அப்புறம் விண்கற்கள் மற்றும் வின் வீழ்கற்கள் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் சூரியனை வந்து காலையிலையோ மதியமோ அல்லது மாலையிலேயோ வந்து நீங்கள் கவனித்து பார்த்துட்டு தெரியும் நாள் முழுவதும் அடுத்து ஒரு இடத்துல காணப்படுதா இல்லை மாறுபடுதா சூரியன் வந்து காலையில் கிளைக்கிலோ மதியம் வந்து உச்சியில் மாலையில் மேற்கிலேயும் காணப்படுது புவி வந்து சூரியன் இடுவிடாமல் சுற்றி வருவதே இதற்கு வந்து காரணமாகும் நமது கண்களுக்கு வந்து சூரியன் நகர்வதை போன்று தோன்றினாலும் அது உண்மையல்ல ஏன்னா நம் பேருந்திலோ அல்லது ஒரு புகை வண்டியிலோ நம்ம செல்லும்போது பார்த்தீங்கன்னா மரங்கள் விளக்கு கம்பங்கள் மற்றும் கட்டிடங்கள் வேகமாக நாம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் வந்து நகர்வது வந்து பார்த்துருப்போம் அது தான் பூமி சூரியனை வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்றாக செல்வதாக தோன்றுகிறது புவியின் சுழற்சியை பற்றி புரிந்து கொள்ள வந்து அதன் வடிவத்தை பற்றியும் சாய்வை பற்றியும் வந்து அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க புவியின் சுழலும் வேகம் வந்து நில்லடுக்கோட்டை பகுதியில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் மணியாகவும் அறுபது டிகிரி வடக்காட்ச ரேகையிலையும் எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் மணியாகவும் பகுதிகள் வந்து சுழலும் வேகமாகவும் சுளியமாகவும் இருக்கும் அப்படின்றாங்க புவி தன் அச்சில் வந்து தன்னைத்தானே சுற்றுவதே சுழலுதல் என்றும் கூறோம் மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை சுழலுவதற்கு இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் நாலு புள்ளிச்சூர வினாடிகள் வந்து எடுத்துக்குதான் சுற்றி வர்றதுக்கு அவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது சூரிய அண்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும் சூரிய சேமை அப்படின்னா புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படுற நிகழ்வை தான் அப்படி சொல்கிறாங்க நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புக் பேர் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு எது பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு எது பெரு வெடிப்பு இரு வான் இடையிலான தொலைவை அளக்க உதவும் அழகு டேஸ் ஆகும் ஒலி ஆண்டு ஆகும் சூரிய குடும்பத்தின் மையம் சூரிய குடும்பத்தின் மையம் வந்து சூரியன்தான் கோல் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர் அதிக துணைக்கோள்களை கொண்ட கோல் வந்து எது வியாழன் நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் எது சந்திராயன் ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு புவியின் சாய்வு கோணம் இருபத்தி மூணரை டிகிரி நிலநடு கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் டேஸ் மற்றும் டேஸ் நாட்கள்னு கேட்குறாங்க மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு எதில் வந்து காணப்படுது அப்படின்னு கேட்குறாங்கன்னா மிக அருகில் வந்து காணப்படும் புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிபடும் பகுதியை ஒளிபடாத பகுதியை பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர் பட்டம் அப்படின்னு பேர் புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு வந்து அழைக்கிறோன்னா சுழல்தல் மகர ரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலங்கள் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா பால்வெளி அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே வீண்பொருள் வந்து சந்திரனில் தான் எந்த கோளால் தண்ணீரில் மித கையலுன்னா சனி சனி கோவலால் தண்ணீரில் வந்து ஏன்னா வாயுலாம் நிரம்பி இருக்கல வாயுக்கோலால் அதனால் இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாத கேட்குறாங்க வெள்ளி வியாழன் எப்படி சனி இல்லை பொருந்தாதுன்னா வெள்ளி தான் அதுக்கடுத்து சிரியஸ் ஆண்ட்ரோமடா பால்வெளி எல்லாம் கேட்குறாங்க இதில் தான் வந்து பொருந்தாது அடுத்து கேட்குறது ப்ளூடூ எரி செரஸ் அயோ கேட்குறாங்க இதெல்லாம் வந்து ப்ளூடோ எரி செரஸ்லாம் குறுங்கோள்கள் அயோ வந்து துணைக்கோள்கள் அதனால் இது பொருந்தாது அடுத்து கேட்குறது வால்மீன்கள் சிறுகோள்கள் விண்கற்கள் இது மூணும் பொருந்தும் இது பிறந்தாது